தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் 8,379 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ ரயில் திட்டம் நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு வருகிற 9ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை. குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என உறுதி. இந்தியாவில் அவசர கால பயன்பாட்டுக்காக தடுப்பூசிக்கு அனுமதி அளிக்க வேண்டும். தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளரிடம் பைசர் நிறுவனம் கோரிக்கை. தமிழ்நாட்டில் இன்று 1,398 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தனர். 1,320 பேருக்கு புதிதாக தொற்று. சென்னையில் 346 பேருக்கு பாதிப்பு. தமிழகத்தில் புயல் சேதங்களை பார்வையிட்டது மத்திய குழு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று ஆய்வு. சிட்னியில் நடைபெற்ற 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.